பைத்தான்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஃபங்க்ஷன். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், அப்புறம் டீட்டெயில்ஸ்க்கு போவோம். ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு டிஇஎஃப்னு ஒரு கமாண்ட் இருக்குது. டிஇஎஃப்னா டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃபைன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணணும். நாங்கள் டாபிக்னு ஒரு நேம் அசைன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நம்மளுக்கு தேவையான கமாண்ட்ஸை கொடுக்கணும். நாங்கள் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோன்னா, அதாவது எக்ஸிக்யூட் பண்ணோன்னா, அந்த ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற எல்லா கமாண்ட்ஸும் ப்ராசஸ் ஆகும். நம்ம ஃபங்க்ஷன்ஸில் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மேத்துன்னு க்ரியேட் பண்ணலாம். அதுக்குள்ளே நான் ஒரு பேராமீட்டர் எக்ஸ்னு ஒரு பேராமீட்டர் கொடுக்குறேன். இதுக்குள்ளே நம்ம ஒரு ஈக்குவேஷன் அசைன் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸில் இன்டிஜர்ஸ் தவிர்த்து வேறு ஏதாச்சும் வேல்யூ வேணும், இல்லை ஏதாச்சும் எனக்கு வேல்யூ அவுட்புட்டில் கொடுக்கணும்னா ரிட்டர்ன் கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் 2 × x. ஃபங்க்ஷன்ஸை லூப்பில் யூஸ் பண்ணலாம், இல்லை இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிஃபைன் கொடுத்துட்டு லைன்ஸ்னு கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் 2 > 1 கொடுக்குறேன். இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா லைன்ஸ் ஃபங்க்ஷனை ரன் பண்ணும், இல்லைனா பிரிண்ட் 0 கொடுக்குறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு, அதாவது லைன்ஸ் ஃபங்க்ஷனை ரன் பண்ணியிருக்கு. சப்போஸ் நான் இங்கே வந்து இன்புட் கால் பண்ணணும் எனக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு இன்புட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாஸ் கூட ரன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வோல்டேஜுடைய ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன். V = IR சொல்லுவாங்க. I கரண்ட், R ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம V ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம் வோல்டேஜுக்கு. அதுக்குள்ளே 2 இன்புட் கால் பண்ண போகிறோம், ஒன்று கரண்ட்டுக்கு, இன்னொன்று ரெசிஸ்டன்ஸுக்கு. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன், வோல்டேஜ் = I × R கொடுக்குறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் கொடுப்போம், கரண்ட்டோடைய வேல்யூ கேட்குது, நான் 2 கொடுக்குறேன். ரெசிஸ்டன்ஸ் கேட்குது, ஒரு 300 கொடுப்போம். ஸோ 600 volts. நம்ம ஃபங்க்ஷன்ஸை இந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஒரு ப்ரோக்ராமில் நம்ம நிறைய லைன்ஸை குறைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வோல்டேஜ் ஃபங்க்ஷனை ஒரு பெரிய ப்ரோக்ராமில் எங்கே வேணுமோ கால் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த இடத்துலலாம் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். ஸோ நம்மளுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும், அதே நேரத்தில் ப்ரோக்ராமுடைய மெமரியும் கம்மியாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் கேட்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.